சென்னையில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் சோதனை நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் அன்பரசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நம்முடன் இணைந்திருக்கிறார் அன்பரசன். இப்போ ரயில்ல 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது, அதன் தொடர்ச்சியாக சாலி கிராமத்திலும் சோதனை அப்படின்னு அறியப்பட்டிருந்தது. தற்போதைய தகவல் என்ன? நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ரூபாய் 4 கோடி ரூபாய் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் என்ற விடுதியில் தற்போது தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான சுமார் 4 கோடி ரூபாய் பணம் நேற்றிரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் குளத்துறை சேர்ந்த சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் பெருமாள் ஆகிய மூவரிடமிருந்து 6 பைகளில் கொண்டு சென்ற ரூபாய் 3,98,91,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக சதீஷ், அவரது தம்பி நவீன் மற்றும் பெருமாள் ஆகிய மூவரை தாம்பரம் போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான புரசவாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய ப்ளூ டைமண்ட் என்ற விடுதியில் இருந்து தேர்தல் பணிக்காக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனிடம் கொடுப்பதற்காக இந்த 4 கோடி ரூபாயும் எடுத்துச் செல்லப்பட்டது என்று அவர் கூறியிருக்கிறார். இதனையடுத்து மூவர் மீதும் வாக்காளரை தவறாக வழிநடத்த முயலுதல், தேர்தல் நடத்தை விதிமீறல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சதீஷ் என்பவர் ப்ளூ டைமண்ட் விடுதியில் கடந்த 8 ஆண்டுகளாக மேலாளராக பணிபுரிந்து வருவது தெரியவந்திருக்கிறது. மேலும் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சாலி கிராமம் சையதுகாதர் அவென்யூ பகுதியில் வசித்து வரும் நயனா நாகேந்திரனின் உறவினர் முருகன் மற்றும் அவரது நண்பர்களான ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகிய மூவர் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 4 கோடி பணத்தை கொடுத்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொடுக்கப்பட்ட பணம் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் விடுதியிலும் அதேபோன்று திருவள்ளிக்கணி பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார் என்ற விடுதியிலும் இரண்டாக பிரித்து வைக்கப்பட்டு பின் நேற்று இரவு 6 பைகளில் இவர்கள் நெல்லை எக்ஸ்பிரஸ் மூலம் நெல்லைக்கு இந்த பணத்தை கடத்த இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்துதான் சாலிகிராமம் சையது காதர் அவென்யூ பகுதியில் வசித்து வரக்கூடிய நயினார் நாகேந்திரனின் உறவினர் முருகன் என்பவரது வீட்டிலும் அதேபோன்று கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் வீட்டிலும் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வந்து முருகன் என்பவரது வீட்டில் சோதனை நிறைவேற்ற நிலையில் தற்போது கீழ்ப்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் என்ற விடுதியில் தற்போது அதிகாரிகள் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதிகாரிகள் முழுமையான சோதனைக்கு பிறகு முதல் முறைதான் இந்த பணப்பட்டுவாடா செய்வதற்காக பெருமதிப்பிலான பணம் கடத்தப்பட்டதா அல்லது இதற்கு முன்பே இதுபோல பணம் கடத்தல் சம்பவத்தில் பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து முழுமையான தகவல்கள் வெளிவரும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பணப்பட்டுவாடாவிற்காக பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனின் சுமார் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவமானது சென்னையில் மட்டுமல்லாமல் தமிழகத்திலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அன்பரசன், இப்போ இந்த பணம் பைகள்ல அவருக்கு சொந்தமான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இடங்கள்ல இருந்தான் பைகள்ல அங்க ரயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. சதீஷ் அவரிடம் 8 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். அவரும் சொல்லியிருக்கிறார் நெல்லைக்கு கொண்டு செல்லவிருக்கிறோம், அங்க தேர்தலுக்காக அவரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரங்கள்ல பரபரப்பா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தரப்புல இருந்து இதுக்கு ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டதா? அவர் தரப்புல இருந்து ஏதேனும் பதில் பெறப்பட்டிருக்கா? என்ன விவரம்? நேற்று இரவு நெல்லைக்கு செல்லக்கூடிய நெல்லை எக்ஸ்பிரஸில் 3 நபர்கள் சந்தேக நபர்கள் பணம் கொண்டு செல்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தி சுமார் 4 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சதீஷ், அவரது சகோதரர் நவீன், பெருமாள் ஆகிய மூவரையும் கைது செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட விசாரிச்சதுல தான் விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய முருகன், அதாவது நயினார் நாகேந்திரனின் உறவினரான முருகன் மற்றும் ஜெய்சங்கர் ஆசை தம்பி ஆகிய மூவரும் தான் இந்த பணத்தை கொண்டு வந்து சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல் ப்ளூ டைமண்ட் என்ற விடுதியில் வைத்து சென்றதாகவும், அதாவது 2 தினங்களுக்கு முன்பே வைத்து சென்றதாகவும், அதே போல திருவள்ளிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார் என்ற தனியார் விடுதியிலும் பாதி பணத்தை வைத்து சென்றதாகவும், நேற்று இரவு 2 பணத்தையும் ஒன்றாக சேர்த்து 6 கைப்பைகளில், அதாவது 2 டிராலி, 2 ஷோல்டர் பேக் மற்றும் 2 கைப்பை, மொத்தம் 6 கைப்பைகளில் இந்த சுமார் 4 கோடி ரூபாய் பணத்தையும் அவர்கள் எடுத்து சென்றதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சதீஷ் என்பவர் கடந்த 8 ஆண்டுகளாக நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான இந்த ப்ளூ டைமண்ட் என்ற விடுதியின் மேலாளராக பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விடுதி வந்து பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த பணம் மொத்தமுமே வந்து நயினார் நாகேந்திரனுக்கு கொண்டு செல்வதற்காக எடுத்து செல்லப்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போது தாம்பரம் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது வரை பாஜக தரப்பில் இருந்தோ அல்லது நயினார் நாகேந்திரன் தரப்பில் இருந்தோ இந்த 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக எந்த ஒரு அறிக்கையும் எந்த ஒரு விளக்கமும் தற்போது வரை அவர்கள் கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
விவரங்களுக்கு நன்றி அன்பரசன். மேலதிக விவரங்களை சேகரிங்கள். அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகளில் பேசலாம்.